குன்றத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு நிர்ணயித்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் பார்களில் மதுபானங்கள் விற்கப்படுவதாக தாம்பரம் மதுவிலக்கு பிரிவு போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் ஷாலினி, சப் இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ் ஆகியோர் தலைமையில் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் குன்றத்தூர் பல்லாவரம் சாலை குன்றத்தூரில் உள்ள ஒரு மதுபான கடையின் அருகே அமைந்துள்ள டாஸ்மாக் பாரில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 132 பீர் பாட்டில்கள், சங்கர் நகர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாரில் 136 மது பாட்டில்கள், தாம்பரத்தில் உள்ள பாரில் 65 மது பாட்டில்கள் என மொத்தம் 383 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கள்ளச்சந்தையில் மதுபானங்களை விற்ற பார் ஊழியர்கள் 4 பேரை கைது செய்து தங்களது சொந்த ஜாமீனில் போலீசார் விடுதலை செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் அழிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர்.